எனக்கே துரோகம் பண்ணடா துரோகி. எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கடா, நீ தான்டா துரோகி. டேய் மாட்டினானுங்கடா. எதுக்குடா எந்திரிக்கடா, எதுக்குடா சண்டை போடுறீங்க சார்? உன் பேர் என்ன? அம்மாவாசை சார். அம்மாவாசை. உன் பேர் என்னடா? அப்துல் சார். அப்துல் காதர் சார். அப்துல் காதர். ஏடா அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம் சார்? சின்ன சின்னதாக சில்லறத்தனம் பண்ணுவாங்க சார். மற்றபடி நல்ல பசங்க சார். அரெஸ்ட் கிரெஸ்ட் பண்ணிடாதீங்க சார். சில்லறத்தனம் பண்ணா இப்படி ரோட்டில் வந்து சண்டை போடுமா? ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார். தொறுதலை பசங்க எதுக்குற சண்டை போடுறீங்க சொல்றா? சார் சார் சொல்லிடுங்க சார். எதுக்கு ஒன்று ஓடுறாங்க? ஐயோ என்னாச்சு தெரியலையே. ஏய் அம்மாவாசை, ஏய் அப்துல் கூப்பிட்டாலும் நிற்க மாட்டாங்கல்ல, என்னாச்சு தெரியலையே. ஏய் அம்மாவாசை. ஏய் இல்லங்கடா, அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. ஏய் அப்துல் இல்லங்கப்பா, என்னால ஓட முடியல. ஏய் இல்லங்கடா. அலியா என் கடையில் உட்காரக்கடா, இவ்வளோ நேரம் ஓடி வந்தீங்க. ஏடா எதுக்குடா இப்படி ஓடி வந்துட்டு இருக்கீங்க? ஜனங்கள்லாம் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் கிடக்கு. நான் வேற என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 நிமிஷம் உங்க பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கேன். ஆமா எதுக்குடா இப்படி ஓடி வந்தீங்க? பெருமாளே இன்னும் 6 மாசம் எலெக்ஷன் வருது இல்ல? ஆமா அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு பெருமாள். நாங்க ஆசீர்வாதி அவளான்னு முடிவு பண்ணிட்டோம். ஊர் உருப்பட்ட மாதிரி தான். புரியல இல்ல ஆசீர்வாதி என்ன பண்ணணும்? ஜனங்க ஞாபகம் வச்சுக்க மாதிரி ஏதோ பண்ணிகிட்டே இருக்கணும்ண்ணே. ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணால் உங்களை பற்றி தப்பாக தானடா பேசுவாங்க? பேசட்டுமே, நெகட்டிவ் பப்ளிசிட்டி. அண்ணே அரசியல் இறங்கிட்டா நல்லதோ கெட்டதோ நம்மளை பற்றி 4 பேர் பேசிக்கிட்டே இருக்கணும்ண்ணே, அவ்வளோதான். டேய் வேலை வெட்டி இல்லாமல் அப்பம் பாட்டு சம்பாதனையில் உட்காந்து சாப்பிட்றது தாண்ட இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். முதல்ல சொந்தக்கால நில்லுங்கடா, என் புத்தி செருப்பால் அடிக்கணும். வியாபாரத்தை விட்டுட்டு உங்கள் பின்னாடி ஓடி வந்தம் பாரு. ஏம்மா நீ உள்ளே போ, நான் டீயே போடுறேன். முதல்ல ஸ்ட்ராங்கர் டீயே போ, ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிறானுங்க தலைவரே, இவனு தானே அது. வணக்கம் தலைவரே. ஆ யாரா நீ? பாஷா பாய் புள்ள தானே? ஆமாண்ணே. நீ? ஆறுமுகம் புள்ளண்ணே. நல்லவனுங்களுக்கு பிள்ளைங்களா பிறந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், ஊருக்குள்ளே உங்கள் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்க. என்ன ஊருக்குள்ளே ரவுடி ஆகலாம் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. என்னடா இல்லை, இறங்கி வந்து நான் மிதிச்ச கொண்டுடுவேன். அட விடுங்க தலைவரே, சில்லறா பசங்க இவனுங்க, இவனுங்களாம் மிரட்டினா நமக்கு தான் அசிங்கம். மலையாண்டி கிட்ட சிக்கிட்டீங்களா? இந்தாங்கடா நீங்க கேட்ட ஸ்ட்ராங் டீ. நக்கல் பாதுகாப்பு சொல்லி நம்ம ஊர்ல தங்கி இருக்குதுங்க. சின்ன வயசுல பார்த்தது,
என்னமா வளர்ந்துருக்குதுங்க. ஆமா, எங்கண்ணா தங்கியிருக்காங்க? மேலே தெரு மூணாவது வீட்டு மாடியில் தங்கியிருக்காங்கப்பா. மலையாண்டி பாதுகாப்பில் இருக்காங்க, பார்த்து கவனம். அம்மாவா சார், இந்த டாஸ்க் போடுற வேலைலாம் வேணாம், ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுவோம். அப்படியா? சரி, எனக்கு கரெக்டானா உனக்கு தங்கச்சி, உனக்கு கரெக்டானா எனக்கு தங்கச்சி, டீலா? டீல். சரி வா போலாம். ஏ, எங்கடா போறீங்க? வேற எங்க, மேல தெருவுக்கு தான். மலையாண்டிக்கு தெரிஞ்சது யாத்திரை மாதிரி ஒன்று ஆத்திரிவண்டி. டேய், இந்த பொண்ணோட அக்கா வராங்க, உக்கார். மொதல் நாளே சந்தேகம் வந்துட போகுது. வச்சா பாக்குறாங்களா பாரு. பொருட்டி பசங்க வேலை வெட்டி இல்லாம வீட்டு வாசல் உட்காந்துறானுங்க. அப்பா போயிட்டாங்கடா. அச்சா, பொண்ணோட அக்கா சூப்பராக இருக்காங்க. பசமா அக்காவை கட் பண்ணிக்கிறா? தங்கச்சி தான். என் கூட போட்டி போட்டு கேவலப்படுத்த உனக்கு வேலையை போச்சுடா. நீ எல்லாம் எனக்கு ஒரு போட்டி கேடு. ஏய், வண்டி நிறுத்து. நீ என்னடா பண்றீங்க? டீ கடைக்காரன் போட்டு விட்டான்டா. சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு. இது ஒரு காரணம் சைக்கிள் ரிப்பேர். எதுக்கு நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்டா. இன்னொரு தடவை உங்களை நான் இங்கே பார்த்தேன், ஓட ஓட உதைப்பேன். போங்கடா, மண்டியாரா. இவனுங்களை மேய்க்கிறத நமக்கு பொழப்பா போச்சு. மச்சான், உன் தங்கச்சி வராடா. ஆஹா, கருப்பு ட்ரெஸ்ஸை தேவதை மாதிரி இருக்காடா. எந்த ஊரோட தேவதை கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தா? சரி சரி, ஒன்னா போனா காமெடி ஆகிடும். நீ தனியா போ, நான் தனியா போ. அதான் நான் சொல்லணும்டா நாயே. உனக்கெல்லாம் லவ் ஒரு கேடு. இது வேற பேனா கொடு. என்னடா இது கருப்பு மைய? உன் பேர் தானே எழுத போற, கரெக்டா இருக்க எழுதிக்க. அப்படிங்கிற? சரி ரைட்டு. அம்மாவாச. மச்சான், லெட்டர் முதல்ல நான் கொடுத்துறேன். என்னது ஐடியா கொடுத்தது நானு? நீ முதல்ல லெட்டர் கொடுப்பியா? போட. சரி விடு மச்சான், உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், டாஸ் போட்டு பார்த்துருவோம். போட்டுருவோம். எனக்கு தலை பார்த்தல. இங்கே பூ விழுந்து அந்த பூவும் எனக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பரட்டா உம்மா. வர வேணுமாமா? வேண்டாண்ணே, சக்கரம் மட்டும் போதும். தாம்மா வரேண்ணே. சரிம்மா. என்னைய கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப நாளாக உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு. அதுக்கு? அதனால உங்களை சின்சியரா ஐ லவ் யூங்க. டேய், எடுத்து வாடா இங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி சுத்தாயும் சுத்தாயும் சொல்லியிருக்கேன்ல, கேட்க மாட்டீங்க. இன்னும் இருக்குடா உங்களுக்கு. கதால் கடிதாமா, காலே வாங்க தெரியல இவனுங்க. காதல் தப்பா படுற இத அன்புள்ள கதலிக்கு கதலிக்கா. நான் உன்னை இன்னைக்கு முத முறை பார்த்தனோ அன்னைக்கே என் வாழ்க்கை நீ தான் முடிவு பண்ணிட்டேன். நீ மட்டும் எனக்கு முனாவியா கிடைச்சா உன்னை ரெண்டி மாதிரி பார்த்துப்பேன். அட கறி மூஞ்சி பையா. நத ஈ பிடிக்க ஈ பிடிக்கவா? கருப்பு மயால அமாவாசை. கருப்பு மயால அமாவாசை. பாத்தியாமா, சுத்த டுபாகூர் பசங்க இவனுங்க. இவனுக்கு இப்படிதான் ஏதாவது சில்லறத்தனம் பண்ணிட்டு இருப்பானுங்க.
பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாதவனுங்க. இதெல்லாம் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, நீ போமா நான் பார்த்துக்கிறேன். பார்த்தீங்களா தலைவரே, உங்க முன்னாடி அந்த பொண்ணை எப்படி முறைச்சு பார்க்குறான்னு. என்னடா முறைக்கிற, என்ன திமிரா, பன்னிக்குட்டிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருந்தேன்னு எழுந்து வந்தேன்னு வையே. ஐயோ தலைவர், அமாவாசை ரிவெஞ்ச் ஆயிட்டான், நான் போய் போலீஸ் ஃபோன் பண்றேன். ஏஞ்சோடா ஏஞ்சோடா சொல்றல்ல, பரட்ட தலையா. நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், இறங்கி வந்தா குத்துவேன், ஏஞ்சி வந்தா வெட்டுவேன் சொல்லிட்டு இருக்கல. நீ பொண்ணு இந்த ஊர்ல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். பொம்பளை புள்ள முன்னாடி அசிங்கப்படுத்துற, மண்டைய புள்ளதான். அமாவாசை அமாவாசை கொஞ்சம் பொறுப்பா, என்னால எழுந்து நேரா நிக்கவே முடியாதுப்பா. அப்புறம் எங்க இருந்துப்பா நான் எழுந்து வர்றது? மாவன இன்னொரு வாட்டி எங்க பேச்சுக்கு வந்த தலைய கிளி காக்காய் போட்டுருவேன். இனி உனக்கு இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டா சாமி. இந்த ஆலியா எப்படி நிக்கிறான்? ஏய் அமாவாசை நில்றா. ஏய் மச்சான் அமாவாசை நில்றா. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு, நில்லுங்கறல்ல. ஏய் என்ன மச்சான், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஊத்திக்கிச்சுன்னு. சரி விடுறா, இன்னிலிருந்தா உன் தங்கச்சி மாதிரி. டேய் என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசாதடா. எனக்கு புரிஞ்சிருச்சுடா, உன்னை பிடிக்கலன்னு சொன்னதே என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்காகத்தான். இப்ப பாரு, நான் போய் டூயட்டே பாட்டு வரேன் பாரு. டேய் நான் சொல்றத கேளுறா. என்னடா நீ சொல்றத நான் கேட்கறது? நீ லெட்டர் கொடுக்கும்போது நான் என்ன கேட்டனா? ஏன்டா அப்படி பொறாமப்படுற? நீ சும்மா நான் போய் லெட்டர் கொடுத்து ஓகே பண்ணிட்டு வரேன். டேய் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? விடுறா அப்துல், நான் சொல்றத கேளு. அமாவாசை கையெடு அப்துல், நான் சொல்றத கேளுறா. டென்ஷன் பண்ணாத அமாவாசை. ஐயோ அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா பெரிய இவன் மாதிரி புத்தி சொல்ல வந்துட்டான். அடங்க, ஏய் உனக்கு அவ்வளவுதான் அடிக்கிறியா? அக்கா பையல. டேய் நே டேய் டேய் விட மாட்டா. டேய் 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 என்ன அடிச்சிட்டல? எனக்கே துரோகம் பண்ணா துரோகி, எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேடா. நீதான்டா துரோகி. விட வேண்டாம் பொறுக்கி. மட்டும்டா. ஓ அந்த மேல தெருவில் இருக்கிற மூணாவது விட்டு பொண்ணு தானே? ஆமா சார். ஓகே அருள், அவங்கள ரோடு தெருவு கூட்டுவாங்க. ஆமா சீக்கிரம் வாங்கம்மா. இது வேறயா? டேய் இந்த பொண்ணுக்காக வாட அடிச்சுக்கிட்டீங்க, உங்களை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருதுரா. உங்க தலைவர் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் ஒரு பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பசங்க தாடா. சார் சின்சியரா லவ் பண்றேன் சார். என்னடா சின்சியர் லவ், இந்த மூஞ்சேவா கரெக்ட். ஏய் கரெக்ட்ங்கற சார். ஆஹா கருப்பு ட்ரெஸ் தேவதை மாதிரி இருக்காடா. எந்த ஊரோடா தேவதை கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தா? ஐயோ அடப்பாவி. டேய் பொண்ணாடா அவ. ஆமாடா இவன் யார் தெரியுமா? ஜெயிலிருந்து தப்பிச்சந்த ஒரு கைதி. பொம்பளை வேஷம் போட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு பக்காவை பிளான் பண்ணிருக்கான்டா. தான் பொண்டாட்டியவே அக்கான்னு சொல்லி குடும்பம் நடத்திருக்கான். ஆனா எங்களுக்கு நீங்க ஒரு பெரிய உதவி பண்ணீங்கடா. நீங்க அடிச்ச கூத்துல நான் வாஷ் பண்ணதே அவன் கவனிக்கலடா. ஆமா இதெல்லாம் தெரிஞ்சு நான் ஏன் விசாரிக்கிறேன்னு தெரியுமா? ஊருக்கு முன்னாடி இவன் வேஷத்தை நான் எப்படி கிடைக்கிறது? கூட்டு போங்க. அடப்பாவீங்களா, என் புருஷன் இப்படி அநியாயமா காட்டி கொடுத்துட்டீங்களேடா. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? என் புருஷன் வரை இன்னும் பத்து வருஷம் ஆகுமேடா, அது வரை எனக்கு யாருடா தோண. பத்து வருஷமா?